வெளிநாட்டிலையும் சரி, இந்த புலம்பெயர்ந்த மக்களை வந்து ஒரு புலியான வழியில தான் அந்த தமிழ் மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வருந்தத்தக்க விடயம் என்னவென்றால், உண்மையிலே டான் தமிழொலி உண்மையை கூறுவதான எனது கருத்துப்படி, இலங்கையில் இருக்கும் ஊடகங்களில், இலங்கையில் இருக்கும் அரசு ஊடகங்கள் தவிர்த்து தனியார் ஊடகங்களில் டான் தமிழொலி மட்டும்தான் இந்த போராட்டம் வேண்டாம் என்ற ரீதியில், உண்மையிலே மற்றொரு போராட்டம் வரக்கூடாது என்ற வகையிலே நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால் அதையும் சிலர் உண்மையிலே இப்போ இதற்கு முன்னர் பேசிய நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ தெரியாது, நீங்கள் உண்மையிலே நீங்கள் இப்போது புலம்பெயர் நாட்டிலிருந்து அழைப்பதால் உங்களுக்கு இப்போது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவில்லை, நீங்கள் இனித்தான் பார்க்கவிருக்கின்றீர்கள். நாங்கள் சிலரை தவறாக வழி நடத்துகின்றோம் என்ற ரீதியில் சிவா என்பவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கிறோம். இந்த ஐக்கிய நாடுகள் அந்த நிபுணர் குழுவுண்ட அறிக்கையிலேயே இந்த தமிழர் தரப்புல வந்து புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து இந்த போராட்டம் முதல்ல நாங்கள் இதை ரெண்டாக இருந்த செரியோ புலியும் மே 18 பிறகு 19 பிறகு இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கையில நாங்கள் பணக்களை பார்த்தால் உண்மையில புனர்வாழ்வு அளிக்கப்படுது. 100 மில்லியன் ரூபாய் செலவுல புனர்வாழ்வு அளிக்கப்படுது. இன்றைய கல்லூரி படிப்புகளை தொடர்ந்து இந்த 12,000 போராளிகளை இலங்கை அரசாங்கம் வேணும் என்று சொல்லியிருந்தால் கொலை செய்து இந்த முழு பேரையும் அழிச்சிருக்கலாம். ஆனால் இலங்கை அரசாங்கம் நல்ல அதுல நல்ல தெளிவாக இருந்தது. புலி தலைமையில அவர்களுக்கு அவர்களை அழித்திருக்கலாம் என்ற ஒரு ஒரு நோக்கம் இருந்திருந்தாலும் புலி போராளிகளை அத 3 பிரிவாக நான் புனர்வாழ்வு சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகளோடு இதில் இருந்திருக்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த நாடுகள் வந்து உண்மையில இந்த புலிகளுக்கு நிதியுதவி பொருளுதவி எல்லாம் செய்தவை இந்த இலங்கை அரசாங்கத்தோட அந்த தமிழ் மக்களுக்கு செய்யற நடவடிக்கையில பார்க்க வேண்டும். நெடுக இந்த அரசை குறை சொல்லிக்கொண்டு இந்த தமிழ் ஒரு நிலையான ஊடகங்களை சொல்றதையும் குறை சொல்லி கொண்டிருப்பதால தான் இந்த தமிழ் மக்கள் இந்த ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கினோம். சர்தார், நீங்கள் உண்மையில ஒரு ஊடக பணியை நடத்துறீங்கள், அது பிள ஹலோ ஆறுமுகம் அவர்களது தொடர்பில் ஏதோ சிக்கல் இருக்கிறது போல் இருக்கிறது. அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. ஆம், முடிந்தால் ஆறுமுகம் அவர்கள் மீண்டும் தொடர்பினை ஏற்படுத்தலாம் என்று வேண்டிக் நாம் அடுத்த எமது அழைப்புக்கு செல்வோம். அடுத்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எமது பார்வைகள் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம் பார்வைகள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆம், அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், ஆனால் அவர் பேசுவதாக இல்லை. ஹலோ, வணக்கம். ஆம் சொந்தங்களே, இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் உண்மையிலேயே நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு அறிக்கை, அதாவது இந்த நிபுணர் குழு அறிக்கை சம்பந்தமாக பல விடயங்களை எமது கடந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தோம். அது சம்பந்தமாக எமது சொந்தங்களின் கருத்துக்களை எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பதிந்திருந்தோம். அந்த வகையில் இந்த வாரம் அந்த அறிக்கை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த அறிக்கையில் உண்மையிலே புலம்பெயர் மக்கள் இறுதிக்கட்ட போரின் போது நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாகவும் சில விமர்சனங்கள் அந்த அறிக்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நேற்று அல்லது எதற்கு முந்தைய தினம் என்று நினைக்கின்றேன் பிபிசி ஊடகம் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமாகவே உங்களது கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம். இன்று இந்த இறுதிக்கட்ட போரில் உண்மையிலே எமது தமிழ் புலம்பெயர் மக்கள் இவ்வாறு இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது சம்பந்தமாக அந்த விமர்சனங்கள் சம்பந்தமாகவே இன்று உங்களது கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம். மற்றொரு சொந்தம் தொடர்பில் வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவரை நாம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம் பார்வைகள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் பார்வைகள். வணக்கம். ஆம், அழைப்பில் இருப்பது யார் ஐயா? நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வி எஸ் நாதன் பேசுறேன். விஎஸ் நாதன் அவர்கள். ஆம், நாதன் அவர்களே, உங்களது தொலைக்காட்சி பேசுறேன். ஆம் நாதன் அவர்களே, உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் அதிகமாக இருக்கிறது, தயவு செய்து குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாதன் அவர்களே. ஆம் நாதன் அவர்களே, கூறுங்கள் உங்களது கருத்துக்களை சுருக்கமாக கூறுங்கள் நாதன் அவர்களே. நாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, எனவே சுருக்கமாக கூறுங்கள் உங்களது கருத்துக்களை. நாதன் அவர்களே, நீங்கள் தொலைக்காட்சியில் உங்கள் குரல் வரம்பரை தயவு செய்து காத்திருக்காதீர்கள், என்னோடு தொலைபேசியில் உரையாடுங்கள் தயவு செய்து. என்னன்னு சொன்னால், நாங்க இப்ப வந்து முதல் பேசினா சிவா பேசினது தானே? ஆம், நாதன் அவர்களே, நாதன் அவர்களே, நான் நீங்கள் உங்களது குரல் தொலைக்காட்சியில் வரும் வரை காத்திருக்கின்றீர்கள் நாதன் அவர்களே, அது மேலதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் தயவு செய்து. ஆம், நீங்கள் தொடர்ச்சியாக உரையாடுங்கள் நாதன் அவர்களே. தெளிவில்லாம இருக்கு.
இல்லை நீங்கள் என்னோடு தொலைபேசியில் உரையாடுங்கள் உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைக்காவிட்டால் நீங்கள் பேசுவது கேட்காது தயவு செய்து எமது நிலையில் வரும் நேயர்களுக்கு நான் அன்பாக வேண்டுவது உங்களுக்கு தொடர்பு கிடைத்தவுடன் உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வையுங்கள் அல்லது தொலைக்காட்சி பெட்டிக்கு பக்கத்தில் இருக்காமல் தொடர்ந்து வேறு எங்காவது சென்று நீங்கள் பேசுங்கள் ஏனென்றால் அது மாதிரி இப்போது கையெழுத்து தொலைபேசியில் தான் பேசிக் கொண்டிருப்பீர்கள் கூறுங்கள் நாதன் அவர்களை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் நீங்கள் தொலைக்காட்சியின் சத்தத்தை கேட்காதீர்கள் தயவு செய்து நீங்கள் பேசுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த வேலைகள் அவர்களுடன் வந்து அவை கூத்தாடி போட்டு இப்ப வந்து தமிழ் தேசியம் அதிகாரிகள் நாதன் அவர்களே நாம் அவரது தொடர்பில் சிக்கல் இருக்கிறது எமது நாம் இப்போது ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்கின்றோம் சொந்தங்களே ஆனால் எமது நேயர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள் உங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஏனென்றால் இது ஒரு செய்மதி தொலைக்காட்சியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது அதுவும் கொழும்பிலிருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கொழும்பிலிருந்து மற்றும் இன்னொரு என்ன பல நாடுகளுக்கு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஒளிபரப்பு இங்கிருந்து அங்கு வந்து செல்வதற்கு ஒரு சில செகண்ட்கள் எடுக்கும் எனவே நான் இப்போது பேசுவது இன்னும் ஒரு 2-3 செகண்ட்கள் கழித்து தான் அங்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் கிடைத்தவுடன் தயவு செய்து உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு நீங்கள் தொலைபேசியில் என்னோடு உரையாடினால் தான் உண்மையிலே நானும் நீங்களும் பேசுவது தெளிவாக தொலைக்காட்சியில் மற்றவர்கள் பார்க்க முடியும் உங்களது குரல் உங்களுக்கு கேட்கும் வரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாது ஏனென்றால் அடுத்தவர்களது நேரத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்பவராக ஆகிவிடுவீர்கள் எனவே தயவு செய்து இனிவரும் நேரங்களில் தொலைபேசி அழைப்புகளை எடுப்பவர்கள் தயவு செய்து தொடர்பு கிடைத்தவுடன் உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து விடுங்கள் அல்லது தொலைக்காட்சி பெட்டியின் பக்கத்திலிருந்து நீங்கள் தூரச் சென்று உங்களது கையெடுக்க தொலைபேசியில் பேசுவதாக இருந்தால் பேசலாம்